இப்போது பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல் அமேசான் கிண்டலில் கிடைக்கிறது. இது தவிர ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீட்டாளர் சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நாளைக்கு பட்ஜெட்டு, இன்னைக்கு ஈவினிங் எக்கனாமிக் சர்வே வரும். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், என்ன பண்ணணும் அப்படிங்கிற ரெண்டுத்தையுமே நான் சொல்லிட்டேன். நான் பெருசாக இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ 6-7 வருஷமாக ரொம்ப மோசமாக இருக்குது. அது இன்னும் இந்த வருஷம் பெட்டராகுங்கிறது ஹோப். அந்த ஹோப் வரணும்னா டைரக்ட் டேக்ஸஸில் கலெக்ஷன் ஏற்றணும். ஸ்கோப் வந்து அதை வந்து நீங்கள் பர்சன்டேஜை ஏற்றினாதான் நடக்கும். ஆனால் இவங்க ஏற்றுவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனிவே அது நாளைக்கு வரும், அதை பற்றி நாளைக்கு பேசலாம். சாட்டர்டே ஈவினிங் வந்து ஒன் ஆஃப் தி பேங்க்ஸ் நான் ட்ராக் பண்ணி உங்களுக்கு நான் வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக ரெக்கமெண்ட் பண்ணதை இப்போட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இது வந்து இண்டஸ்இன்ட் பேங்க். இண்டஸ்இன்ட் பேங்க் இந்த கோவிட் ப்ராப்ளத்தை ஒரு மாதிரி சரியாக ஹேண்டில் பண்ணிட்டாங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இந்த குவார்ட்டரில் 1200 கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 830 கோடி ரூபா ப்ராஃபிட் இருந்தது. இந்த பேங்க்கில் நிறைய ப்ரெஷர்ஸ் இருந்தது. ஒன்று, இந்த பேங்க்கில் வந்து திவாலாயிடுங்கிற பயத்தை கிளப்பி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் நிறைய டெபாசிட் விட்ரா பண்ணி ஒரு டெபாசிட்டர் ரன் வந்தது. இன்னொரு சமயத்தில் இந்த பேங்க்கோட கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ ப்ரெஷரில் இருக்கும், நிறைய பேட் டேட் வரும், கோத்தக் மஹிந்திரா இவங்களை வாங்கிறதுக்கு அட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பயங்கரமாக ஸ்டாக் அடித்தாங்க, 300 ரூபா வரைக்கும் வந்தது. இந்த சமயத்தில் தான் ரொம்ப நாளாக நடத்திட்டுருக்கிற ரமேஷ் சோத்பி விட்டுட்டு சுமந்த் கபிதாலியான்னு ஒருத்தர் வந்து இந்த பேங்க்கோட எம்டியானார். இந்த மாதிரி இருக்கிற ப்ரெஷர் சுச்சுவேஷனில் இவங்க ப்ரமோட்டர்ஸ் வந்து பணத்தை இன்ஃப்யூஸ் பண்ணாங்க. ரூட் கேபிட்டல்னு ஒரு ஹெஜ் ஃபண்டும் பணத்தை இன்ஃப்யூஸ் பண்ணாங்க. இந்த ரெண்டுத்தையும் கேபிட்டல் ஷோரப் ஆனதுனால இந்த பேங்க் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காச்சு. ஒரு மாதிரி ரிக்கவரி ஆகிற சமயத்தில் எம்எஃப்ஐ இவங்க எஸ்கேஎஸ் மைக்ரோவை வந்து பாரத் ஃபைனான்சியலியாக மாறின எம்எஃப்ஐயை இவங்க வாங்கியிருந்தாங்க. அவங்களோட எம்எஃப்ஐ பிஸ்னஸில் நிறைய இரெகுலாரிட்டிஸ் இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் வந்தது. அதாவது கஸ்டமரை கேட்காமையே புதுசாக லோன் கொடுத்து என்பிஏ ஆகாத மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு விசில் ப்ளோவர், அப்படின்னா ஒரு எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயியே இவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. இவங்க ஒரு இன்டர்னல் கமிட்டி ஆடிட் கமிட்டி ரிப்போர்ட் ஒன்று கமிஷன் பண்ணாங்க, ஒரு எக்ஸ்டர்னல் ரிப்போர்ட்டும் கமிஷன் பண்ணாங்க. இந்த எக்ஸ்டர்னல் ரிப்போர்ட் 2 வாரத்தில் வரும், இன்டர்னல் கமிட்டி ரிப்போர்ட் வந்துருச்சுங்கிறத பேங்க் நம்மளுக்கு தெரிவிச்சிருக்கு. பெருசாக ஒன்றும் லாஸ் இருக்காது, ஆனால் எம்ப்ளாயி லேப்சஸ் இருந்திருக்கு, கஸ்டமரை கேட்காம அவங்க லோன் டாப்அப் பண்ணப்பட்டிருக்குங்கிறது கிளியராக தெரியுது. அதனால் எம்ப்ளாயி மேலே ஆக்ஷன் எடுக்கிறதாகவும் அதுக்கப்புறமா ப்ராசஸை திரும்பி மாற்றுறதாகவும் இவங்க பேங்க் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த 179 கோடி ரூபாய் என்ன அந்த விசில் ப்ளோவர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாரோ அதெல்லாம் பணம் வந்தாலும் கம்ப்ளீட்டாக என்பிஏன்னு ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த குவார்ட்டர் வரைக்கும் வந்த ரிசல்ட்ஸில் அந்த எம்எஃப்ஐயோட 180 crores இருந்த டவுட்ஃபுல் லோனை கம்ப்ளீட்டாக ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எம்எஃப்ஐ பிஸ்னஸை கம்மி பண்ணியிருக்காங்க, ஸ்மால் அண்ட் மிட் கார்பரேட்ஸுக்கு லோன் கொடுக்கறத எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபோக்கஸை மாற்றிட்டாங்க. இனிமேல் வந்து எம்எஃப்ஐயை குறைக்கிறத லோன் புக்கை குரோத்தை ஸ்லோ டவுன் பண்ணி மிட் லெவல் கார்பரேட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ரீட்டெயில் பிஸ்னஸுக்கும் ஏற்றியிருக்காங்க. ரொம்ப அக்ரெசிவாக ரீட்டெயில் பிஸ்னஸ் பின்னாடி போயிட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ங்கிறது வந்து இவங்க எந்த ரேட்டில் பணத்தை கலெக்ட் பண்ணுறாங்க, எந்த ரேட்டில் இவங்க லெண்ட் பண்ணுறாங்க, இதுக்கு நடுவில் இருக்கிற கேப்பு தான் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4.1 ஆகிருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஃபிட்டோட சர்ஜை நீங்கள் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அவங்க ஏற்றினது தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது அவங்க டெபாசிட் ரேட் கம்மியாக இருக்குது, அதே சமயத்தில் அவங்க லெண்டிங் ரேட் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறச்ச ரிசல்ட் நல்லா தான் இருக்குது. நம்ம நான் இந்த ஸ்டாக்கை பற்றி பேசுகிறச்ச ஒரு 350 ரூபா இருந்தது ஸ்டாக்கு, 500 ரூபாவில் திரும்பி பேசினோம். அதை பற்றி 650-700 ஒரு வாட்டி பேசியிருக்கோம். இது மூணுத்துமே இந்த ஸ்டாக் வந்து 920 வரைக்கும் போச்சு ஃப்ரைடே அன்னைக்கு. இன்றைக்கி கார்த்தால இறங்கி 3% இறங்கி 870 ருபீஸில் இருக்குது. பை சான்ஸ் இந்த ஸ்டாக்கு இன்னும் ப்ரெஷரில் வந்து கீழே இறங்கிட்டுனா இந்த ரிசல்ட்டை வச்சு நம்மளால் சொல்ல முடியும் இது கிளியராக ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு. எப்படியும்
6,000 கோடி கிட்ட லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 6,000 கோடி லாபம் நெக்ஸ்ட் 12 மந்த்ஸில் 6,000 கோடி லாபம் வந்ததுன்னா, அல்ல 1,000 கோடி டிவிடெண்டாக கொடுத்துட்டா கூட 5,000 கோடி பேங்க் ரீட்டைன் பண்ணிடுச்சுன்னா, 50,000 கோடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இவங்களால் டெபாசிட் வாங்கி திரும்பி லெண்டிங் ஏற்ற முடியும். ஸோ இந்த பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட் இன்னும் ஸ்ட்ராங்காகும், இன்னும் நல்ல லோன் க்ரோத் ஏறும். இந்த எம்எஃப்ஐ கிரைசிஸை அவங்களால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதுலேருந்து அவங்க கற்றுக்கிட்டு ஆடிட் ப்ராசஸை சரி பண்ணிடுவாங்கங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இது மாதிரி கிரைசிஸ் வர சமயத்தில் தான் நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கணும். இது மாதிரி ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்கை ஒரு கிரைசிஸ் டைமில் வாங்கினீங்கன்னா என்ன ஆகுங்கிறது, நான் இன்ஃபோசிஸை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இதுவும் அதே மாதிரி எக்ஸாம்பிள் தான். 870 ரொம்ப ஹைலி ப்ரைஸ்ட் மார்க்கெட், இப்போ கரெக்டான சமயத்தில் இது 700 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் திரும்பி அக்யூமுலேட் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. இது வந்து பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸுக்கு உங்களுக்கு இலஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை, திரும்பி சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸ் அட்வைசரை கேட்டுட்டு இந்த ஸ்டாக்கை வாங்குங்க. ஸோ இப்போ வந்து ஏன் பேங்க்ஸ் கரெக்டாகும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏறப்போகுது. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏறினா இந்தியாவிலேருந்து வெளில போகும் பணம், பேங்க் பாண்ட், கவர்மெண்ட் பாண்ட்ஸை ஈவன் மல்டிநேஷ்னல் ஹோல்டர்ஸ் கூட விற்பாங்க. நிறைய ஃபாரின் ஹோல்டர்ஸ் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட் இருக்காங்க, அவங்க விற்க ஆரம்பிக்கிறச்ச ஈல்டு ஏறும். கவர்மெண்ட் பாண்டோட ஈல்டு ஏறினா வேல்யூ குறையும். எல்லா பேங்க்ஸ் கிட்டேயுமே கவர்மெண்ட் பாண்டோட ஸ்டாக் நிறைய இருக்கும். அதில் ஒரு கேட்டகரியை ஹெல்த் டு மெச்சூரிட்டின்னு வச்சுருப்பாங்க, மற்ற கேட்டகரியை சும்மா வச்சுருப்பாங்க ட்ரேடிங் ஸ்டாக்கை. மோஸ்ட் ஆஃப் தி டைம் இந்த ட்ரேடிங் ஸ்டாக்கு தான் வந்து நிறைய இருக்கும் பர்சன்டேஜாக. இந்த ட்ரேடிங் ஸ்டாக் ஆஃப் கவர்மெண்ட் பாண்ட்ஸோட வேல்யூ டெஃபினட்டாக இறங்கும். இறங்கிட்டுனா இவங்க லாஸ் புக் பண்ணும். நார்மலாக ப்ரைவேட் பேங்க்ஸில் ரொம்ப கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்காது, பேர் மினிமம் தான் இருக்கும். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான் ஃபோர்ஸ் பண்ணி நிறைய கவர்மெண்ட் பாண்ட் வாங்கியிருப்பாங்க. இந்த ஃபால் வரச்ச பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட ஸ்டாக்ஸ் தான் இன்னும் ப்ரெஷரில் இருக்கும். ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸோட ஸ்டாக்ஸ் ப்ரெஷரில் இருக்காது, ஏன்னா அவங்கள்ட்ட கவர்மெண்ட் பாண்ட்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் ஓவராலாக மார்க்கெட் விழுற சமயத்தில் இந்த ஒரு ப்ரெஷர் ஏறும், நிஃப்டி பேங்க் விழும், அப்போ எல்லா ஸ்டாக்கும் விழும். இந்த பேங்க்கு 700 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா நீங்கள் டெஃபினட்டாக இதை வாங்கலாம். பட் முன்னாடியே பார்த்து வாங்கினவங்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது, நல்ல பெனிஃபிட் வந்தது. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஓரியன்டான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மணிபே சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.